தமிழ்நாடு சுகாதார தலைநகரம் என்ற நிலை தற்போது மாறிவிட்டது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசு மருத்துவமனைகள் மீது மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டனர் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரு ஹெல்த் கேபிட்டலா சென்னையும் தமிழ்நாடும் இருந்த ஒரு நிலையில இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு நிலைக்கு இன்னைக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து அரசு மருத்துவமனைகள்லாம் அதை பத்தி வந்து இந்த விடியாத அரசும் முதலமைச்சரும் கண்டுகொள்றதா இல்ல, அதே போல இந்த மருத்துவத்துறை அமைச்சரும் கண்டுகிறது இல்ல. ஒரு மருத்துவம் வந்து ஒரு சாதாரண ஒரு எளிய குடிமக்கள் கூட ஒரு தன்னம்பிக்கை வேணும். நம்ம அரசு மருத்துவமனைகளுக்கு போயிட்டு வந்தா உயிரோட திரும்பி வர முடியும், நல்ல மருத்துவம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அதில் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை விடியாத அரசாங்கத்தை அட்டர் ஃபெயிலியர் என்று தான் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன்.